भक्ति ड्रीम मेकर्स एंटरटेनमेंट निर्लिकड़ियन गोविंद भट्टरिन कोडान कोडी नमस्कारम இது ஒரு முக்கியமான பதிவு விலக்கேற்றும் நேரத்தை பற்றின ஒரு பதிவு எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் இருக்கு எப்ப விலக்கேற்றலாம் எத்தனை மணிக்கு விலக்கேற்றலாம் எதில விலக்கேற்றலாம் அப்படின ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு எத்தனை மணிக்கு ஏத்தணும் விலக்கு 4:30 பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே விலக்கேற்றினால் மிக மிக நல்லது நடக்கும் லட்சுமி கடாட்சம் அருமையாக இருக்கும் 4:30 விலக்கேற்ற முடியல 5 மணிக்கு ஏத்தலாமா 4:30 ல இருந்து 6:30 குள்ள எப்ப வேணாலும் ஏத்தலாம் அதாவது நிறைய பேர் மண் விளக்குல விலக்கேற்றலாமான்னு கேக்குறாங்க சில பேர் வெள்ளி விளக்கு வச்சிருக்கேன் சாமி வெள்ளி விளக்குல ஏத்தலாமா பித்தளை விளக்குல ஏத்தலாமா வெங்கல விளக்குல ஏத்தலாமா அப்படிலாம் கேள்வி கேக்குறாங்க சில பேர் பித்தளை குத்து விளக்கு வச்சிருக்கேன் தினமும் குத்து விளக்கு ஏத்தலாமா அதாவது குத்து விளக்கு ஏத்துறதுங்கிறது தினமும்ங்கிறது சிரமம் 5 முகம் ஏத்தினால தான் பிரகாசங்கள் கிடைக்கும் நான் வெள்ளிக்கிழமை குத்து விளக்கு ஏத்துற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஆனா மண் விளக்குல விளக்கு ஏத்தினா என்ன நன்மைகள் நம்மை பிடித்து கொண்டிருக்கிற பீடைகள் எல்லாம் பறந்து போகும் சரி வெள்ளி விளக்குல ஏத்தினா என்ன நன்மை வெள்ளி விளக்கு நிறைய பேரால வெள்ளி விளக்கு வாங்க முடியாது இருந்தாலும் வெள்ளி விளக்கு வாங்கி இருக்கேன் வெள்ளி விளக்குல ஏத்துறேன் விளக்கு ஏத்துறேன் ஏத்தலாமா தாராளமா ஏத்தலாம் வெள்ளி விளக்குல ஏத்தினால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தத்ரங்கள் எல்லாம் போய் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் வெள்ளி வந்து ஆச்சாரத்துக்கு உகந்தது வெண்கல விளக்கு வெண்ணல விளக்குல விளக்கேத்தினா என்ன நன்மை அப்படினா உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடும் அடுத்து பித்தளை பித்தளையில விளக்கேத்தினா என்ன நன்மை சோர்வா இருக்கேன் ரொம்ப சோர்வு எப்பொழுதே ஏந்திருக்கும் பொழுது ஏண்டா ஏந்திருக்கறோம் இன்னும் 2 மணி நேரம் தூங்க கூடாதா என்கிற சோர்வு எனக்கு மட்டும் இல்லைங்க எங்க வீட்டில் உள்ள அனைவருக்குமே இந்த சோர்வு என்பது இருக்கிறது இந்த சோம்பேறி என்பது ஒரு வியாதியா இத போக்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் பித்தளை விளக்குல விளக்கேத்துங்க ஒரு முகம் ஏத்தினாலும் சரி குத்து விளக்கு வச்சிருக்கேன் சாமி பித்தளையில வச்சிருக்கேன் ஏத்தலாமா ஏத்துக்கோ 3 முகம் ஏத்துக்கோ டெய்லி வெள்ளிக்கிழமை 5 முகம் ஏத்துங்க தப்பு இல்லல்ல எந்த நேரத்தில் விளக்கேற்றுவது இந்த விளக்கேற்ற நேரத்தில் ராகு காலம் எவகண்டம்லாம் பார்க்கணுமா சரி நான் ஒரு வார்த்தை வந்து கேக்குறேன் தினமும் ஆபீஸ் போறோம் ஒரு டைம் பர்టిక్యులர் டைம் வெச்சோம் 9 மணிக்கு நான் ஆபீஸ்ல போய் லாகின் பண்ணனும் உங்க வீட்டில இருந்து ஆபீஸ்ங்கிறது குறஞ்சது 15 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணனும் அப்ப என்ன பண்ணுவீங்க you have to fix the time இத்தனை மணிக்கு நான் கிளம்பினா இத்தனை மணிக்கு ஆபீஸ்ல ரீச் ஆக முடியும்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அந்த டைம் ஒரு அதாவது 7:30 மணிக்கு நான் கிளம்பினா போதும் அப்படினு 7:30 மணிக்கு திங்கட்கிழமை ராகு காலம் 7:30 ல இருந்து 9 நான் கிளம்ப மாட்டேன் ஏன்னா முன்னாடியே வீட்ல நான் சமைக்க முடியாது 7 மணிக்கு அதாவது தினமும் செய்யக்கூடிய ஒரு வேளையில் ராகு காலமோ யமகண்டமோ பார்க்க வேண்டாம் தினமும் செய்யறேன் முதல் நாள் அலுவலகத்திலே ஜாயின் பண்ணும்பொழுது ராகு காலம் யமகண்டம் பார்த்துக்கோங்க தினமும் அந்த ஆபீஸ்க்கு தான் போக போறேங்கும் பொழுது நீங்கள் ராகு காலத்தையும் யமகண்டத்தையும் பார்க்க வேண்டாம் அதே போல விளக்கேற்றுவது என்பது தினமும் ஏத்த போறோம்ல தினமும் பூஜை பண்றோம் தினமும் ஏத்துறோம் எந்த டைம் ஏத்துறோம் பிரம்ம முகூர்த்தத்துல ஏற்ற தவறி விட்டால் என்ன டைத்துல ஏத்தினா நல்லது 6:00 ல இருந்து 7:30 குள்ள விளக்கேத்திருங்கோ தினமும் தவறவிட்டால் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் விளக்கேற்றணும் என்றால் நம்ம ஏந்திரிச்சாலே அதாவது அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திடணும் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்ம வேலைகளை முடிச்சிடணும் இது அந்த காலத்தோட கணக்கு ஆனா சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்து விடலாம் ஆனால் சூரியன் மறைவதற்கு முன்னால் நாம் பெட்டுக்கு போக முடியுமா அப்பதான் நமக்கு பாதி வேளையில உட்கார்ந்திருப்போம் 8 மணி 9 மணிக்கு தான் தலை தூக்கி பார்க்கும்போது கடிகாரம் நான் 9 ஆகி விட்டேன் இன்னும் வீட்டுக்கு நீ கிளம்பலையா என்று நம்மளை கேட்பது போல இருக்கும் ரைட்டுங்களா என்ன ராத்திரி வேளை ஓகேங்க வேற வழி கிடையாது ஏன்னா சம்பாதிக்கணும் இல்லையா ஆனா
காத்தால என்ன பண்ணோம், சீக்கிரமாக எழுந்து கொள்ளுங்கள். இப்ப ஹவுஸ் மேக்கர் இருக்காங்க, நான் வேலைக்கே போறேங்க, என்னால 4 மணிக்குள்ள வேலையை முடிக்கலாமா, கஷ்டங்க, வீட்டுக்காரர் 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வருவாரு, அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிற கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்பாடா அப்படின்னு அந்த ஹோம் மேக்கர் பெட்டுக்கு போறதுக்கு மணி எவ்வளவு ஆகும், 10 ஆயிடும். 10 ஆயிடுச்சுன்னா கால்வலி, கைவலி, இடுப்பு வலி, எல்லா வலியும் வந்துடும், ரைட்டுங்களா? உழைப்பு தானே, வீடும் உழைப்பு தான். யாராவது கிட்ட சொல்றாங்க, வீட்டுல தானே இருக்க, உனக்கு என்ன வேலை, ஆபீஸ்ல தான் ஏகப்பட்ட வேலைன்னு சொல்றவங்கிட்ட சொல்லுங்க, ஆபீஸ விட பல மடங்கு வேலை வீட்டுல இருக்கு, உண்மைதானே? ஷெட்யூல் போட்டு பாருங்க, அவ்வளவு வேலை, அதுக்கு நடுவுல பூஜை பண்ணணும், வேலை கேட்டணும், தூப தீபங்கள் காட்டணும், இவ்வளவு வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். மல்டி பர்பஸ் விமன், பெண்கள் எல்லாமே மல்டி பர்பஸ், ஒரு அடுப்புல பால் பொங்கும், அடுத்த அடுப்புல குக்கர் விசில் அடிக்கும், இதெல்லாம் அவங்க பேலன்ஸ் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா? உங்களோட பிஸி ஷெட்யூல்ல பிரம்ம முகூர்த்தத்துல என்னால விளக்கேற்ற முடியவில்லை என்று நினைத்தீர்களே, ஆனால் தயவு செய்து 7:30 மணிக்குள்ள விளக்கு ஏத்திருங்க. ராகு காலம் ஆரம்பம் 7:30 தாங்க, 7:30 தான் நமக்கு ராகு காலம். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த விளக்கேற்ற ஷெட்யூலை நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு நாள் மண் விளக்கு, ஒரு நாள் வெள்ளி விளக்கு, ஒரு நாள் குத்தி விளக்கு வேண்டாம், ஒரு மண் விளக்கு ஏத்துனீங்கன்னா மண் விளக்கு ஏத்திட்டே வாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மண் விளக்கு தூக்கி போட்டு வேற புது விளக்கு வாங்க. இல்ல நான் வெள்ளி விளக்கு தான் ஏத்துங்க. சரி, குத்து விளக்கு நான் வெள்ளியில வாங்கி வச்சிருக்கேன், அந்த குத்து விளக்கு டெய்லி ஏத்தலாமா? தாராளமா ஏத்தலாம். ஆனா தினமும் 5 முகம் ஏற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆனா ஏற்றினால் ரொம்ப சுபிக்ஷமா உங்க வீடு இருக்கும். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலை பலு நேரமின்மை காரணமாக நேரத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆனா நீங்க நான் விளக்கேற்றத்துக்கே ஒரு மணி நேரம் ஆகுது எனக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் தோன்றும், அம்மா சமைக்க போறியா இல்லையா? அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாங்க, ஆண்கள் விளக்கேற்றலாமா, ஆண்கள் விளக்கேற்றலாமா, விளக்கேற்றினால் என்ன தவறு? ஒரு தவறும் கிடையாது. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆல 45 வயசு இருக்கு, 45 வயசாவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆல, ஆனா அவர் விளக்கேற்றி பூஜை, யார் வேணாலும் ஆணோ பெண்ணோ விளக்கேற்றி பூஜை செய்யலாம், தவறே கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்கள் விளக்கை அணைக்கலாமா? அடுத்த ஒரு கேள்வி, ஆண்கள் விளக்கை அணைக்கலாமா? ஏன் அணைக்க கூடாது? ஆண்கள்லாம் விளக்கு அணைக்க கூடாதுப்பா, எதுவும் செய்யக்கூடாதுப்பா, தவறு. அதாவது அதெல்லாம் நாமளே வச்சுக்கிட்டப்பா, பெண்கள் இல்லாத வீட்டுல ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, விளக்கு எரிய விட்டுருவாங்களா? அப்படியே அணைத்துதான் ஆக வேண்டும். அவங்களும் ஆண்களும் பூஜை செய்கிறார்கள், விளக்கேற்றுகிறார்கள், விளக்கை மலையேற்றுகிறார்கள், இதுல தவறே கிடையாது. என்ன தவறு? இன்னைக்குதான் பெண்ணும் ஆணும் சரி சமம் அப்படின்னு நம்ம வந்துட்டோமே, அதுல என்ன தவறுகள் இருக்கிறது? எந்த விதமான தவறுமே கிடையாது. பூஜை ஆண்கள் பண்ணலாம், விளக்கை ஆண்கள் ஏற்றலாம், விளக்கை ஆண்கள் அணைக்கலாம், பெண்களும் ஏற்றலாம், பெண்களும் அணைக்கலாம். பூஜை வந்து பெண்கள் தான் வீட்டுல பண்ணணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது, ஆண்களும் பண்ணலாம். பெண்களுக்கு தான் பூஜைகள்லாம் சாஸ்வதம், பெண்களுக்கு தான் தெரியும். ஏன் ஆண்கள் செய்யறது இல்லைன்னா, அவங்க ஆபீஸ் போயிட்டு டயர்டா வந்திருப்பாங்க, அதனால அவர்கள் செய்வது இல்லை. புரியுதா? பெண்கள் பண்ணாலும் ஒரே பலன்தான், ஆண்கள் பண்ணாலும் ஒரே பலன்தான். இவங்க பண்ணலாமா பூஜை, அவங்க பண்ணலாமா, இவங்க செய்யலாமா, இவங்க மந்திரத்தை ஓதலாமா, இவங்க ஓதக்கூடாத, அந்த மாதிரியான கணக்கே கிடையாது. மந்திரங்களை யார் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் புருஷ சுத்தம் ஒண்ணு இருக்கு, அதுல பிராமணோசிய முகமாசி பாகுராஜன்ய கிரகான்னு ஒரு வேர்டு இருக்கு. அந்த வேர்டு எழுது, எவன் ஒருவன், யார் ஒருவர் வேதங்கள், அதாவது புருஷ சுத்தம் என்கிற வேதங்களை யார் படிக்கிறார்களோ அவருடைய முகமானது தேஜஸாக பிராமணர்கள் மாதிரி ஆகுமா, தேஜஸாகும், பல பலன்னு தேஜஸ் ஆயிடும் அந்த முகம். வேதங்களை படித்து வேதங்களை ஓதினால் ரொம்ப 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 நல்லது வீட்டில்.
இது எப்ப பண்ணலாம்? விளக்கேற்றும் பொழுது நீங்கள் சொல்லிக்கொண்டே மந்திரங்களை சொல்லிக்கொண்டே நீங்கள் விளக்கேற்றினால் அவ்வளவு நல்லது. விளக்கேற்றுறோம், விளக்கேற்றும் போது நம்மளுடைய மனசு அலைப்பாய்கிறது. ஐயோ, நேற்று எங்க சொந்தக்காரங்க வரேன்னு சொன்னாங்களே, நான் போன் பண்ண மறந்துட்டேனே, இன்னைக்கு வராங்களோ இல்ல நாளைக்கு வராங்களோ தெரியலையே அப்படின்னு விளக்கேற்றுவாங்க. அதுல என்ன பலன் இருக்கிறது? ஒரு பலனுமே இல்லை. விளக்கேற்றும் பொழுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே ஏத்துங்க. ஒண்ணு, ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா, இல்லாட்டி திருவோம் திருவிளக்கே போற்றி. ஏன்னா வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் என்னைக்குமே உண்டு, உங்களுடைய மனதுக்கு வைப்ரேஷன் என்னைக்குமே உண்டு. நல்லது நினைத்து கொண்டு விளக்கேற்றினால் நல்லதுதான் நடக்கும். பெருமாளை அந்த பகவானை நினைத்து விளக்கேற்றுங்கள், யாரையும் நினைக்க வேண்டாம். நம்மதான் 6 மணி நேரம் தூக்கத்து போக பாதி நேரம் எல்லாம் போன்ல இருக்கும், அங்க இருக்கும், இங்க இருக்கும், எப்ப பாரு போன் பேசிட்டு உட்காந்துருக்கோம், எல்லாம் கட் பண்ணுங்க. பூஜ டைம் 4:30 to 6:30, அந்த 4:30 to 6:30 என்னுடைய நினைப்பில் எல்லாம் பகவானிடத்திலே இருக்குமே தவிர யாரிடத்திலும் கொண்டு செலுத்த மாட்டேன். ஏங்க உட்காந்து தியானம் பண்ணணுமா? தியானமே வேண்டாம். உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி பகவானிடத்திலே செலுத்தி விட்டு உங்களுடைய வேற ஒருத்தர் பாருங்க. அதாவது வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய வாய்கள் ராமா 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 சொல்லிட்டே இருக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? விளக்கேற்றும் பொழுது ஜாக்ர ஜோதி ரூபாய நமஹா திருவிளக்கே போற்றி, அவ்வளவுதான். ஒரே லைன், அதாவது திரியெல்லாம் செட் பண்ணிட்டீங்க, விளக்கேற்றும் போது ஓம் திருவிளக்கே போற்றி அப்படியே ஏத்துங்க. அந்த நீங்கள் சொல்ல 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 அந்த தீபமானது நின்று நிதானமாய் பிரகாசமாய் அழக எரியும். நீங்க அங்கேருந்து பார்க்கும்போது, எட்ட இருந்து பார்க்கும் பொழுது அந்த தீபம் அலைப்பாயாம அப்படியே செங்குத்தாக நீட்ட அழகா எரியும். எரியும் பொழுது உங்களுக்கு அழகு தானா தெரியும். இது மாதிரியாக நீங்கள் விளக்கேற்றிக் கொள்ளுங்கள். எப்ப காலங்காத்தால 4:30 to 6:30 விட்டு போச்சுன்னா 6 to 7 இந்த கணக்கை மட்டும் வச்சுக்கிட்டு விளக்கேற்றினால் உங்கள் வீடுகளில் சுபிக்ஷம் கிடைக்கும். இல்ல நான் வந்து பிரம்மமுகூர்த்தத்துல விளக்கேற்றதை தவறிவிட்டேன் என்றால் 6 to 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா விளக்கேற்றினால் அந்த வீட்டிலே சுபிக்ஷம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. விளக்கேற்றீங்களா? நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தினமும் ஏத்துங்க விளக்கு. வெள்ளிக்கிழமை தான் ஏத்தணுங்கிறதுலாம் கிடையாது, தினமும் விளக்கேற்ற வேண்டும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரத்துக்கிடையே கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.